உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது மிக குறுகிய நாட்களில் இவ்வளவு ஒருங்கிணைப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக கோவை மக்கள் ஒற்றுமை மேடைக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த உரைக்காக முதலில் நான் பெண்களின் வாழ்வுரிமை பற்றி பேசுவதாக இருந்தது பிறகு மிக அடிப்படையாக இந்த ஊடக சுதந்திரம் இன்றைக்கு மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த பரிதாபத்திற்குரிய நிலையை பற்றி பேச வேண்டும் என்கிற தலைப்பு மாற்றப்பட்டது இந்த ஊடக உரிமைகளை பற்றி அதிலும் இன்றைக்கு விடுதலை இந்தியாவில் அதனுடைய தேவை என்ன என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும் இதுல இவர்களுக்கு தெரிய வேண்டிய சில செய்திகளை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதல்ல ஊடகங்களுக்கான உரிமை என்பது அது ஒரு அடிப்படை உரிமை இதுக்கு நாம அரசியல் சாசனத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை என்னுடைய மூச்சை சுவாசிப்பதற்கு எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை போல என் மூளை நினைக்கிற கருத்தை வெளியிடுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது இந்த எல்லா உரிமைக்கும் ஒரு எல்லையும் இருக்கிறது அதில் சுவாசம் என்பது ஒருவருடைய வாழ்வுரிமை ஆனால் சிந்திப்பதை வெளியிடுவது என்பது இன்னொருவருடைய கருத்துக்கும் கண்ணுக்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் உள்ளே சென்று ஒரு தாக்கத்தை உருவாக்குகிற உரிமை எனவே சுவாச உரிமைக்கு எல்லை இல்லை ஆனால் இந்த சிந்தனை உரிமையை வெளிப்படுத்துவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன அது என்ன நிபந்தனை என்றால் என்னுடைய உரிமை என்பது இன்னொருவருடைய உரிமையை பாதிக்காத அளவிற்கு அவ்வளவுதான் இது எப்போதுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இந்த ஒரு நிபந்தனையை வைத்துக்கொண்டு உலகத்தின் மிகப்பெரிய அடக்குமுறையாளர்கள் மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் மிக சர்வாதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த ஒரு விளக்க உரையை கொண்டே நம்முடைய சுவாசம் போன்ற அடிப்படை உரிமைகளை நசுக்கி இருக்கிறார்கள் இதுதான் உலக வரலாறு இதுல எதிர்கருத்து சொல்லுகிறவர்கள் தன்னுடைய நம்பிக்கைக்கு மாற்று நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களுடைய குறைவிலையை அறுப்பதில் அது மத பீடங்களாக இருந்தாலும் மதங்களில் இருந்து விலகிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுவது என்கிற ஒரே அடிப்படையில் அதற்கு எதிரான அத்தனை கருத்துக்களையும் நசுக்குவதில் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள் அது ஆட்சியை மாறும் காட்சி மாறும் ஆனால் நடக்கிற நிகழ்வுகள் அதே மாதிரிதான் நடக்கும் இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கு அல்ல நாம் மன்னர்களிடம் பட்ட கொடுமைகளும் மன்னர்களிடம் இருந்து மன்னர்கள் மாறி அவர்களிடம் இருந்து நவாபுகள் மாறி அப்புறம் கம்பெனி வந்து பேரரசியாரின் ஆதிக்கத்துக்கு போய் இங்க இருந்து இங்கிலாந்து வரைக்கும் போய் நாம நம்முடைய நாம் குடிமக்களாக இருந்திருக்கிறோம் மன்னர்களுடைய குடிமக்களாக ஜமீன்தார்களுடைய குடிமக்களாக நவாபுகளுடைய குடிமக்களாக பேரரசர்களின் குடிமக்களாக அரசியாரின் குடிமக்களாக பெருமைக்குரிய சப்ஜெக்ட் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறோம் அப்புறம் இப்ப அங்கிருந்து இறங்கிட்டு வருது அரசியாரிடம் இருந்து விடுதலை பெற்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்று இந்தியர்களை இந்தியர்களை ஆள தொடங்கியதாக அறிமுகமான இந்த ஆகஸ்ட் பதினைஞ்சு இந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாளை துக்க நாள் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் நான் இப்பவும் நினைச்சு பாக்குறேன் இந்த கருத்தை இப்ப சொல்றதுக்கு கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு என்னங்க என்ன இருந்தாலும் நம்ம விடுதலை நாள்னு தான் நான் கொண்டாடுறோம் அத போய் நம்ம துக்க நாள்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரத்தான் செய்யும் இன்னைக்கு இந்த கருத்தை சொல்லுவதற்கே கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை பற்றிய சிந்தனைகள் எழும்னு சொன்னா சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவு என்று அறிவிக்கப்பட்ட உடன் வாங்க போவது சுதந்திரம் அல்ல இது மேடோவர் வெள்ளையனிடம் இருந்த இருந்த அதிகாரங்கள் தமிழ்நாட்டின் பார்ப்பன பனியாக்களிடம் மாற்றப்படுகின்றன ஆகவே இது வெறும் மேடோவர் தான் இது லிபரேஷன் கிடையாது என்று அறிவிப்பதற்கும் நம்முடைய நிலை என்னவென்றே தெரியாமல் இப்படி இவர்களிடம் மாட்டிக்கொள்ளுகிறோமே இந்த ஆகஸ்ட் பதினைந்து என்பது நமக்கு எப்படி மகிழ்ச்சியான நாளாக இருக்க முடியும் இது நமக்கு துக்க நாள் என்று அன்றைக்கு தந்தை பெரியார் அறிவித்த போது எத்தகைய எதிர்ப்புகள் எத்தகைய விமர்சனங்கள் எத்தனை விதமான சுடுமொழிகள் அவர் மீது வீசப்பட்டிருக்கும் அன்றைக்கு இந்த இயக்கத்தில் இருந்த தோழர்கள் அந்த எதிர்ப்பை மக்களிடத்திலே எப்படி அவர்கள் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கிறேன் ஆனாலும் அந்த கருத்தை எதற்கும் அஞ்சாமல் சொல்லுகிற உரிமைதான் கருத்துரிமை அந்த உரிமையை தந்தை பெரியார் எந்த காலத்திலும் விட்டு கொடுக்கவில்லை அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசுகிற இயக்கங்கள் இடதுசாரி இயக்கங்களாக இருந்தாலும் மனித உரிமை இயக்கங்களாக இருந்தாலும் திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சியும் கூட இந்த உரிமையை ஒருபோதும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை அதுக்கு விலை என்ன எத்தனை உயிர்கள் எத்தனை குடும்பங்கள் அழிந்து போயிருக்கின்றன தாமஸ் ஜெபர்சனுடைய கவிதை ஒன்றை இன்று காலை ஒரு நண்பர் சுதந்திர தின நினைவாக அனுப்பியிருந்தார் அந்த கவிதை என்ன சொல்லுகிறது என்றால் விடுதலை என்ற மரம் அவ்வப்பொழுது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது விடுதலை மரம் தன்னை அவ்வப்பொழுது புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அது எதை கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது என்றால் தேச பக்தர்களின் இரத்தத்தாலும் கொடுங்கோலர்களின் இரத்தத்தாலும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது ரெண்டும் மாறி மாறி நடக்கிறது அந்த மரம் முதலில் தன்னை புதுப்பித்துக் கொள்ள அதற்கு வேண்டிய நீராக தேசபக்தர்களின் ரத்தம் அதன் பிறகு அதை ஊற்றிய கொடுங்கோலர்களின் ரத்தம் இப்படி தன்னை தன்னுடைய வேருக்கு தேவையான சக்தியை சுதந்திரம் என்கிற மரம் இப்படித்தான் எடுத்துக் கொள்ளுகிறது என்ற அந்த கவிதையை படித்த போது இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது என்ன என்பது அந்த கவிதை மூலம் நமக்கு புரிகிறது இது இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னால சேலத்துல ஒரு வழக்கு நடந்திருக்கிறது அன்றைக்கு அங்கு ஒரு மசூதி இடிக்கப்பட்டது அங்கு ஒரு கலவரம் தூண்டப்பட்டிருக்கிறது அந்த கலவரத்தை தூண்டியதாக பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் பத்து பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கோர்ட்ல நடந்திருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதுல மூன்று பேர் அந்த கார்பரேஷனுடைய உறுப்பினர்கள் அதில் ஒருவர் சேலத்தின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் விஜயராகவாச்சாரியார் அவர்கள் சேலம் மகாஜன சபை அப்படிங்கிறது தொடங்கியவர் அவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் அவர் மீதும் வழக்கு இருக்கு அவர் சேலம் மகாஜன சபையை தொடங்கி மீண்டும் தேர்தலில் நின்று அந்த சங்கத்தை சேர்ந்த எட்டு பேர் உறுப்பினராகி விட்டார்கள் ஆனால் ஏற்கனவே வழக்கிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவரால் உறுப்பினராக முடியவில்லை அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை தொடர் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அதில் விடுதலை பெற்று விட்டார் விடுதலை பெற்றதற்கு பிறகு தன் மீது தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தவறு என்றும் அந்த வழக்கிலே சாட்சி சொன்னவர்களில் பலர் பொய் சாட்சிகள் என்றும் மீண்டும் வழக்காடி அந்த சாட்சிகள் பொய் சாட்சிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் நடந்திருக்கு நீங்க இன்னைக்கு இந்தியாவில் சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த நீதிமன்றங்களை நடத்தியவர்கள் அன்றைக்கு இந்த நாட்டை ஆண்ட வெள்ளையர் அந்த இங்கிலாந்துக்காரர்கள் நடத்திய நீதிமன்றத்தில் இந்த காட்சிகள் நடந்திருக்கின்றன இன்றைய நீதிமன்றத்தில் அதிலும் இந்தியாவின் தலைமை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றத்தில் மனித உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷனுக்கு நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பை செய்துவிட்டீர்கள் என்று நீதிமன்றம் உறுதி அளித்திருக்கிறது உறுதி செய்துவிட்டது இனி அந்த கொடுங்குற்றம் எத்தகைய ஒரு ட்வீட் அவர் போட்டது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தை மூடிவிட்டு மாஸ்க்கும் ஹெல்மெட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பைக் ஓட்டி கொண்டிருக்கிறார் என்று போட்ட அந்த கருத்து அவ்வளவு மிக பெரிய கொடுங்குற்றம் நீதிமன்ற அவமதிப்பு என்று உச்ச நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது அதற்கான தண்டனை இருபதாம் தேதி அறிவிக்கப் போகிறது ஆக வெள்ளையர்கள் நடத்திய நீதிமன்றத்திற்கும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற நீதிமன்ற நிலைமையிலும் காக்க வேண்டியது எது எதற்காக நாம் போராட வேண்டி இருக்கிறது அங்கிருந்தே வந்துவிட்டது அடுத்து இது இது ஊடக இது உச்ச நீதிமன்றத்தில் நடக்கிற செய்தியை நீங்கள் என்னவாக ஊடகத்திலே போட போகிறீர்கள் ஊடகம் என்பது இரண்டாவது இடம் முதலில் நடக்கிறது என்ன அந்த நடப்பதை சொல்லுவதற்கான உரிமை என்ன இந்த இரண்டிலும் நடப்பதே இவ்வளவு நடக்கும் என்றால் அதை வெளியிடக்கூடிய ஊடகங்களுடைய நிலைமை என்ன இதனை நீதிமன்றங்கள் இனி எப்படி பார்க்கும் அப்போ இத்தகைய ஒரு சார்பு நிலைக்கு ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களையும் அடிப்படை விளக்கங்களையும் சட்ட விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய நீதிமன்றம் இந்த நிலைக்கு நகருமானால் மக்களுடைய எந்த உரிமையும் காக்க போவது யார் என்கிற கேள்வியை முதலில் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த நீதிமன்றங்களிடம் சென்று தம்முடைய உரிமைகளை காப்பதற்காக நிற்கிற தனி மனிதர்களைப் போல ஊடகங்களும் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு போகலாமா வேண்டாமா என்கிற ஒரு மனசலனத்திற்கு ஆளாக கூடிய இந்த நெருக்கடிக்கு நீதித்துறையே ஏன் ஆளாகிறது ஏனெனில் நீதிபதிகளிலேயே அச்சமற்று அல்லது அந்த வழக்கிற்கு என்ன தேவையோ தன் முன்னால் நிற்பவர்கள் யார் அவர்களுடைய மாபெரும் அதிகாரங்கள் என்ன என்பதை மறந்துவிட்டு அவர்களை இந்த வழக்கின் தரப்பாக மட்டுமே பார்ப்போம் என்று அணுகுகிற நீதிபதிகளுக்கு நேர்கிற ஆபத்து நீதிபதி லோயாவின் மரணமே இன்னமும் தன்னுடைய நியாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறது இத்தகைய ஒரு அச்சமூட்டும் சூழலில் அடிப்படை கருத்துக்களும் உரிமைகளும் எங்கே நசுக்கப்படுகிறதோ அதற்கு இணையாக அதனை வெளி உலகத்திற்கு சொல்லுகிற ஊடகங்களின் உரிமை குரல் நசுக்கப்படுவது என்பதுதான் அடக்குமுறையாளர்கள் கையாளுகிற வழிமுறை அத செய்யறது நாங்க தப்பா செய்வோம் ஆனா நீங்க வெளியில பேசக்கூடாது எங்க நாட்டுல ஜாதி இருக்கும் ஆனா அதை பத்தி நீங்க ஒரு ஒரு சர்வதேச மாநாடு பிரிவினைகளுக்கு எதிரான ஒரு மாநாடு அந்த மாநாட்டுல நீங்க ஜாதியை பத்தி பேசக்கூடாது இந்தியாவுல ஏழ்மை இருக்கும் குடிசை இருக்கும் நீங்க படம் எடுக்கலாம் ஆனா அது நீங்க வெளிநாட்டு திரைப்பட இதுல போடக்கூடாது போட்டா நீங்க வந்து இந்தியாவின் ஏழ்மையை விற்கிறீங்க அப்படின்னு நாங்க உங்களை திட்டுவோம் இங்க வந்து பெண்களை அடிமையாக வச்சிருப்போம் குழந்தையா கல்யாணம் பண்ணுவோம் கணவன் செத்துட்டா சிதையோட போட்டு எரிப்போம் நீ வீட்டுக்குள்ள இருப்போம் வீட்டை விட்டு வெளியில வந்தா ஆமா அப்படிதான் நடக்கும் உங்களெல்லாம் யார் வெளியில வர சொன்னது அப்படிம்போம் அதுக்கு மேல நீங்க உங்க உடை சரியில்லைன்னு சொல்லுவோம் அப்படியே சரியில்லாம போயிட்டா அந்த வீட்டு பொம்பளை அவ உடை சரியில்லாம போனா அதனால அவன் கிளர்ந்தெழுந்து இந்த பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைய அவன் வல்லுறவு காளாக்கி கொண்டுட்டான் இதுக்கு வந்து அந்த பக்கத்து தெரு பொம்பளையோடைய உடைதான் காரணம் அப்படின்னு கூட பேசுவோம் ஆனா எங்க பண்பாட்டை பத்தி நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் ஒரு பண்பாடா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது இதுதான் நீங்க ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் வருஷம் ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்கக்கூடாது கேட்டா அது வந்து நீங்க பண்பாட்டை இழிவுப்படுத்துறதாகும் இப்படி பேசுகிற ஒரு கூட்டம் இந்த தத்துவ பின்னணியோடு அதை வந்து தங்கள் பாரம்பரியமாகவும் அதுதான் இந்த நாட்டின் அடையாளம் என்றும் முழங்கக்கூடிய ஒரு ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இன்றைய ஊடகத்துறை இந்தியாவில் எதிர்கொள்கிறது அதுல ஊடகங்கள் யாரால் நடத்தப்படுது அதுல எவ்வளவு நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறது ஒன்று ஆனால் குறைந்தபட்சம் அந்த ஊடகத்துக்குள் இந்த உரிமை குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன அந்த குரல்களை எப்படி அடக்குவது அப்போ அதுக்கு வேண்டிய நெருக்கடிகளை எப்படி கொடுப்பது இதுல அவங்க வந்து தனி பயிற்சியை நடத்துறாங்க ஒண்ணு நீங்க எதிர்குரல் கொடுக்கிற ஊடக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவரை பேரை சொல்லி அவர் யார் பேர் அதுவும் முக்கியமாக அது கிறிஸ்தவ பேராக இருந்தா ஒவ்வொரு வலதுசாரி சமூக ஆர்வலர் பிஜேபி அப்புறம் எந்த பரிவாரமா இருந்தாலும் இதுல இது எல்லாமே பரிவாரத்துலதான் வந்துருது இப்போ அவங்க எல்லாரும் அந்த அந்த பெயரை அது சமூகமாக இருந்தால் அவங்க பேரை பத்து தடவையாவது அந்த விவாதத்துல சொல்லுவாங்க எதுக்குன்னா அவங்களையும் மிரட்டுறது அந்த பெயரை சொல்லி 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 அவங்க மதத்தை சொல்லி சொல்லி அவங்கள பத்தி தொடர்ந்து எழுதுறது ஒரு கரு நான் ஏன் இது என் கருத்துக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா அதை பேசிய அந்த நெறியாளரையோ அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவரையோ தூங்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தொடர்ந்து உலகெங்கும் இருந்து தொலைபேசி அழைப்புகளை செய்து அவங்கள தரக்குறைவாக திட்டுவதும் ஆபாசமாக பேசுவதும் இதுல வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கே அவங்க டெரரைஸ் ஆகிற அளவிற்கு அச்சப்படுகிற அளவுக்கு அவர்களுக்கு மிரட்டலை கொடுப்பது அப்புறம் ராணா அயூப் அவங்கள பத்தி இன்னைக்கு நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர்களுடைய உருவத்தை மார்பிங் செய்து ஆபாசமாக வெளியிட்டு அவங்க எல்லாம் போய் புகார் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு ராணா அயூப் யார் என்று உங்களுக்கு தெரியும் குஜராத் கோப்புகள் குஜராத் ஃபைல்ஸ் என்கிற நூலை எழுதியவர் கதை கற்று இல்லை குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த அந்த படுகொலைகளுக்கு பிறகு அது இது அரசாங்க அரசாங்கத்தால் நடத்தப்பட்டது இந்த படுகொலைகள் நடக்கும் நீங்க கண்டுக்க கூடாது நீங்க தலையிடக்கூடாது என்று காவல்துறைக்கு அன்றைய குஜராத் முதல்வரும் உள்துறை அமைச்சரும் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்று சொன்ன காவல்துறை அதிகாரி சஞ்சீவ் பட் அவரும் இந்து தான் அவருக்கு பின்னணி யாரும் கிடையாது அந்த இந்து அதிகாரி அவரோடு இன்னொருவர் இவர்கள் அந்த அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகிறார்கள் அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அதில் அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக கைது செய்யப்பட்ட டிஐஜி வன்சாரா பின்னால் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது அந்த வழக்கின் மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருந்த அந்த அமைச்சர் மாயா கோட்னானி என்கிற ஒரு பெண் 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 ஏன் பெண் பெண் சொல்றேன்னா பெண்களுக்கு வந்து இரக்கம் இருக்கும் இந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்ய மாட்டாங்க அதையும் அழிப்பதுதான் வலதுசாரி சிந்தனை நீங்க பொதுவா இந்த வேலையை இந்த கொள்கையாளர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும் இத செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற இடத்துல கொஞ்சம் இரக்கம் கூடுதலாக பெண்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது கொள்கை சார்ந்தது எப்ப அழிப்பதுதான் கொள்கைன்னு வந்துருச்சோ அதில் ஆண் என்ன பெண்ணென்னங்கிறது தான் வலதுசாரி சித்தாந்தம் அழிப்பவர்களிலும் ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் இல்லை அழிக்கப்படுகிறவர்களிலும் ஆண் பெண் பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வருவதும் இல்லை அந்த நிக பெஸ்ட் பேக்கரி வழக்கும் அந்த குல்பர்கா சொசைட்டி என்ற இந்த ரெண்டு இடங்களில் நடந்த அந்த கொடூரமான அந்த கொலைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்திலே கையில் தொலை அலைபேசியோடு நடந்து கொண்டு உத்தரவிட்டு கொண்டிருந்தார் என்று அந்த குஜராத்தின் முன்னாள் அமைச்சர் மாயா கூட்னானி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஆதாரம் இருக்கிறது என்று அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆயுள் தண்டனை அத்தனை படுகொலைக்கு காரணமா இருந்தா தூக்கு தண்டனை தானே வழங்கி இருக்கணும் ஆனா நாம வந்து தாராசிங்குக்கே வழங்கலையே ஸ்டேன்ஸ் ஃபாதர் வழக்கிலேயே அதை கொடுக்கலையே உயிரோடு ஒரு தந்தையும் இரண்டு குழந்தைகளையும் எரித்த வழக்குல கூட ஆனால் மாயா கோட்னானிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அதற்கு எதிராக சும்மா பேருக்கு ஒரு அப்பீல் அரசாங்கமும் போட்டது அவங்களும் போட்டாங்க அப்புறம் அவங்க பரவல்ல வெளியில வந்தாங்க அவங்களுக்கு சிறைச்சாலையிலேயே எல்லா வசதியும் இருந்தது இந்த செய்திகள் வர வர எப்படி ஒரு அரசுல இருந்துகிட்டு இவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்கங்கிறத ஆச்சரியத்தில் அவர்களை நேரடியாக சந்தித்து நேரடியாக வேறு வேற பேர்ல போய் அவங்கள்ட்ட ஒரு இந்து பெண்ணாக பழகி அவங்க எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகளை அவங்க தொடர்பான செய்திகளை வெளியில கொண்டு வந்தவர் ராணாயு அவர் வெளியிட்ட அந்த குஜராத் ஃபைல்ஸ் என்ற நூலுக்கு இதுவரையிலே ஆதாரபூர்வமாகவோ அதிகாரபூர்வமாகவோ அவர்கள் ஒருவராலும் மறுப்பு சொல்ல முடியவில்லை ஆனால் அதற்கு மாறாக அந்த பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு அவரை துன்புறுத்த முடியுமோ அத்தகைய துன்புறுத்தலை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஐமெட்ரால் என்ற புத்தகத்தை எழுதிய ஸ்வேதா சது சுவாதி சதுர்வேதி இவர்கள்லாம் புகார் கொடுக்கும் போது அந்த பெயர் பட்டியலோடு அவங்களுடைய ஸ்கிரீன்ஷாட்டோட கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படி கொடுப்பதில் காவல்துறை அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஆனா இவளை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க எடுத்து கொடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற பெயர்கள் இருக்கு அவங்களுடைய பொறுப்புகள் இருக்கு அதுல பல பேர் இந்த ஃபாலோட் பை அப்படின்லாம் இருக்கும் அவர்கள் அவர்களுடைய அந்த பின்தொடர்பவர்கள் பட்டியல்ல இந்த நாட்டினுடைய பிரதமரும் இருக்கிறார் அப்புறம் காவல்துறை எப்படி நடவடிக்கை எடுக்கும் இதெல்லாம் வடநாட்டுல நமது பண்புமிக்க தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டுல பெண்கள் ஊடகங்கள்ல இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்துறவங்களாக இருக்காங்க பேசுகிறவர்களாக இருக்காங்க முகநூல்லியோ மற்ற சமூக ஊடகத்துல அத்தனையிலும் கருத்து சொல்றவங்களாக இருக்காங்க இப்படி இருக்கிற பெண்கள் குறிப்பாக இடதுசாரி மனித உரிமை போராளிகள் அவங்களுக்கு எதிராக பேசப்படுகிற பேச்சு எழுத்து நீங்க வந்து காதலையும் கேட்க முடியாது கண்ணால படிச்சு அதை கடந்து போக முடியாது ஆனா அதையெல்லாம் சகித்து கொண்டு அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் யாருக்கு இதை எ இதை எழுதுறவனுக்கும் சேர்த்துதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை செய்கிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பின்னணிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க யாருடைய மனித உரிமைகளுக்காக அவர்களுடைய வாழ்வுரிமைகளுக்காக இந்த தமிழ்நாட்டின் இளைஞர்கள் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தார்களோ அவர்கள்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு எழுதிய உலகம் பூரா பரவி வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக ஆபத்தான இந்த மனித உரிமைகளுக்கு எதிரான இரண்டு போக்குகள் வளர்ந்துகிட்டு இருக்கு ஒன்னு மதத்தின் பேரால வளருது இன்னொன்னு ஜாதி தமிழ் நல்ல தமிழ் படிச்சு தமிழ் பண்பாடு தமிழ் தேசியம்ங்கிறத அறிவோடு புரிந்து கொண்டவர்கள் இந்த மாதிரியான அசிங்கத்துல இறங்குறது இல்லை அவர்கள் அந்த அசிங்கத்துல ஈடுபடுவதும் இல்லை ஆனா ஜாதிதான் தமிழ் தேசியம் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற அல்லது நம்ப வைக்கப்படுகிற உன்னுடைய பெருமை என்பதே உன் ஜாதிதான் அதை தவிர உன் அறிவு பண்பு நடத்தை இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது நீ எவ்வளவு மோசமா கூட நடந்துக்கலாம் ஆனா உன் ஜாதி தான் உன் அடையாளம் அதுதான் உன் பெருமை அப்படிங்கிறத எந்த காலத்திலையும் அவங்க மூளையில இருந்து ஒரு நூறாண்டாக நம்ம போராடி எடுத்ததை இன்னைக்கு திரும்ப அந்த மூளையில திணித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்புக்கு உள்ளான ஒரு இளைஞர் கூட்டம் சங்கிகளுடைய பயிற்சிக்கு உள்ளாகி இருக்கிற அந்த டெம்ப்ளேட் அவங்க போடுறதே இந்த போராளிகள் அல்லது அவர்கள் கருத்தை எதிர்க்கிறவர்கள் அவங்க பேரை போட்டு போட்டு அவங்களுடைய படங்களை போட்டு அவங்க ஒன்று அவர்களுக்கு தொடர்பில்லாத செய்திகள் இது அவங்க தந்தை பெரியார்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒ மூணு இத்தனாந்தேதி போட்ட விடுதலை இதுல பெரியார் சொல்லி இருக்கிறார் என்னன்னு உனக்கு வந்து காமம் அதிகமா இருந்தா தாயிடமோ தங்கையிடமோ தீர்த்துக்கொள்னு அவர் சொல்லாதது அந்த விடுதலை பேப்பர்லயே அப்படி ஒரு செய்தியே இல்லை ஆனா இவனுங்க அந்த பேப்பர் பேரை போட்டு அந்த எம்பளத்தோட போட்டு அதை வந்து பரப்புறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசாத எதையாவது ஒன்ன போட்டு இப்படி பேசினார் அப்படின்னு போடுறது இப்பவே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும் போதே இது மாதிரி இது அவங்க செய்யற வேலையில எல்லாரையும் ஏளனமாகவும் கேவலமாகவும் பேசுறதுக்குன்னு சில சொற்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது இதுல இந்த பெண்கள் மீது அவர்கள் நடத்துகிற தாக்குதலை எதிர்த்து தமிழ்நாட்டுல பெண் ஊடக இயலாளர்கள் ஊடகத்தில் இருக்கும் பெண்களுக்கான அமைப்பு அவங்க காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகார் கொடுத்த பிறகு ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல அதுல யாரு ஒரு பத்திரிகையாளர் பிஜேபியில பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தளபதி இந்த மாதிரி இவங்க பெயர்களை எல்லாமே போட்டு அப்புறம் ஒரு இந்த போர்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியர் மாதிரி உட்கார்ந்து இது பாத்தீங்களா என்ன வாயில வந்ததெல்லாம் வரலாறு இப்படி பேசுற ஒருத்தர் மாரிதாஸ் நினைக்கிறேன் இவங்க இவங்க கிளப்புற அவதூறுகள் அவதூறுகள வரலாறு மாதிரியே பேசுறது இதெல்லாம் எடுத்து ஆதாரத்தோட இந்த ஊடகவியலாளர்கள் கொடுத்துருக்காங்க அது மேல நடவடிக்கை எடுக்கல இதற்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னெடுப்புல இன்னொரு ஊடக கண்காணிப்பு குழு அனைத்து இயக்கங்கள்ல இருந்தும் சேர்க்கப்பட்டு அந்த ஊடக கண்காணிப்பு குழு தமிழ்நாட்டினுடைய தலைமை காவல் அதிகாரியான டிஜிபி அவர்களை நேர்ல சந்திச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னால இந்த இந்த புகார்கள் மேல ஒரு நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா ஊடகத்துறையில அதுவும் பெண்கள் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு கேட்டு ஒரு இன்னொரு விண்ணப்பமும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அந்த புகார் கொடுத்தவர்களில் ஒருவரான ஒரு பத்திரிகையாளர் பெண் மீது அவங்க இந்த விலைக்கு வருவாங்க அப்படின்னு படத்தை போட்டு ஒருத்தர் பேரோட வருது அதை குறிப்பிட்டு மீண்டும் புகார் கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதில் யார் மீதும் தமிழ்நாட்டு காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல அப்ப இது இது எதற்கான அடையாளம் என்றால் நண்பர்களே அரசு காவல்துறை ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையில் இறங்கினால் மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஊடகத்துறை என்பது இந்த மிரட்டலுக்கு ஆளாகிறதுன்னு சொன்னா அதுதான் ஒரு சர்வாதிகாரத்தினுடைய இறுதிக்கட்டம் நம்ம புரிஞ்சுக்கலாம் தொடக்கம் அல்ல கட்டம் இனிமே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான ஒரு முன்னோட்டம் இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு நமக்கு வரலாறுகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கத்தினுடைய வரலாறு சுதந்திர போராட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் சொன்னார் நம்முடைய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவருக்கு இடதுசாரி இயக்கங்கள் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பகத்சிங்கை வந்து அவன் ஏதோ இந்த குழந்தைங்களை கிட்னாப் பண்ணிட்டு போற மாதிரி இவனுங்க கூட்டு தூக்கிட்டு போய் பகத்சிங்க இன்னும் காவி டர்பன் தான் கட்டல ஒரு இடதுசாரி தோழர்கள் வந்து அஹ் பகத்சிங் நினைவு நாளுக்கு போடும்போது ஒரு பதிவுல பாக்குறேன் நீங்க என்ன பகத்சிங்க பத்தி போடுறீங்க அப்படின்னு ஒரு யாரோ ஒரு சங்கீதர் ஒருத்தர் வந்து கேள்வி கேக்குறான் அவனுக்கு தெரியல இது வரைக்கும் இந்த வரலாறு இடதுசாரி இயக்கங்களால் தான் பகத்சிங் என்கிற பெயரும் இந்த இந்துலா ஜிந்தாபாத் அப்படிங்கிற அந்த முழக்கமும் உயிர்ப்புடன் வைக்கப்பட்டது பகத்சிங் அவர்களுடைய நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற நூலை மொழிபெயர்த்தவர் தோழர் ஜீவா அவர்கள் அதை வெளியிட்டவர் தந்தை பெரியார் இந்த நூலை வெளியிட்டதற்காக அந்த நூலின் பதிப்பகத்தாரான தந்தை பெரியாருடைய அண்ணன் திரு ஈவே கிருஷ்ணசாமி அவர்களும் மொழிபெயர்ப்பாளரான தோழர் ஜீவா அவர்களும் தண்டிக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டு கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இந்த அரசு ஒழிய வேண்டும் என்று குடியரசு பத்திரிகையிலே ஒரு தலையங்கம் எழுதப்பட்டது அரசு ஒழிய வேண்டும் என்று தலையங்கம் எழுதியதற்காக ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டு தந்தை பெரியாரும் அந்த பத்திரிகையினுடைய வெளியீட்டாளருமான அவருடைய தங்கை கண்ணம்மையாரும் கைது செய்யப்பட்டார்கள் சிறை தண்டனை பெற்றார்கள் இதுல எந்த வரலாறும் இல்லாமல் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களின் குருமார்களான ஆர் எஸ் எஸ் காரர்கள் அவங்க தேசபக்தர்கள்னும் அவங்க எழுதுகிற கதைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வரலாறுன்னு ஏத்துக்கணும் ஆனால் இந்த வரலாறுகளை சொல்லுகிறவர்களுடைய பரம்பரையில வர்றவங்க அவர்களுடைய குரலையும் கருத்தையும் சொல்லுவதற்கு இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன இதற்கெல்லாம் முன்னோட்டமாக நண்பர்களே நாம வந்து எத்தனை தடைகளை பார்த்திருக்கோம் இந்த ஊடக தடை பிரச்சனை இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது இது வந்து தந்தை பெரியாருடைய பொன்மொழிகள் அப்படிங்கிற நூல் தந்தை பெரியாரின் பொன்மொழிகள் இது எப்ப வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வெளியிடப்பட்டது இது வெளியிட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தடை செய்யப்பட்டது இதுதான் அடக்குமுறைகளை எதிர்கொண்டவர்களே ஆட்சியாளர்கள் ஆகும் அவங்க புதிய அடக்குமுறைய கையாளுமாங்க இதுக்கு இதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இதுல சர்க்கார் ஆட்சி பத்தி சொல்லியிருக்காரு பேச்சுரிமை எழுத்துரிமை என்று கூறியதெல்லாம் இன்று எங்கேயோ மறைந்து விட்டனவே தந்தை பெரியார் கேட்கிறார் சர்க்காரின் குற்றம் குறைகளை எடுத்து கூறி வருபவர்கள் ஒன்று ஜெயிலில் அடைக்கப்படுகிறார்கள் அல்லது சுயராஜ்ய விரோதிகள் என்று தூற்றப்படுகிறார்கள் இது அன்னைக்கே பலாத்காரத்தில் நம்பிக்கையுள்ள சர்க்கார் ஆகஸ்ட் தினத்திலேயே சுதந்திரத்தை பெற்றுவிட்டதாக பறைசாற்றி அதற்காக பரிசுகளும் வழங்கி வரும் சர்க்கார் பலாத்காரத்தை தாட்சண்யம் இன்றி பிரயோ பிரயோகம் செய்வார்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சொல்லி இருக்காரு அப்புறம் ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது மக்களுக்கு மானமும் அறிவும் ஏற்படும்படி செய்ய வேண்டும் மூட நம்பிக்கையிலிருந்து இருந்து விலக்க வேண்டும் இதுதான் நல்ல ஆட்சிக்கு வழி தானாக ஏற்பட செய்யும் விதம் இதெல்லாம் வந்து சொன்னதுக்காக இந்த நூல் தடை செய்யப்பட்டது இன்னும் அடுத்த கேள்வி கேட்டார் சுதந்திரம் கிடைத்த ஆறு மாதத்திற்குள்ளாகவா காந்தியார் கொலை செய்யப்படுவது அடுத்த ஆறு மாதத்திலா இந்த அநீதி வேறு நாட்டில் இப்படி நடந்திருந்தால் அந்த விஷயங்கள் இந்த நாதியற்ற தன்மையில் இருக்குமா அப்படின்லாம் கேள்வி எழுப்புகிறார் இதுல யார வந்து தந்தை பெரியார் எதிர்த்திருக்காருனா இந்த பொன்மொழிகள் நூல்லயே அவங்க சொல்றாரு நீங்க எல்லாம் யாரு எங்களுக்கு புதுசு இல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடந்த போது அதை கைவிடுமாறு காந்தியிடம் போய் பேசியவர்கள் யாருன்னா மாளவியா பண்டிட் மதன் மோகன் மாளவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தந்தை பெரியாரை எதிர்த்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆக இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க அவர்களுடைய முன்னோர்களையே எதிர்கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் இது நமக்கு புதியது அல்ல நம்ம எமர்ஜென்சி காலத்துல பத்திரிகைகள் தடை செய்யப்பட்ட போது பத்திரிகைகள்ல வருகிற செய்திகள் சென்சார் செய்யப்பட்ட போது சாஸ்திரி பவனில் உட்கார்ந்து கொண்ட அதிகாரிகள் என்ன ஒரே வித்தியாசம்னா அன்னைக்கு அறிவிக்கப்பட்டு நடந்தது இன்னைக்கு அறிவிக்கப்படாமல் நடக்குது அன்னைக்கு அரசு மூலமாக நடவடிக்கை எடுப்பாங்க இன்னைக்கு அடியாட்களை வச்சு மிரட்டுறாங்க அதான் நடக்குது அன்னைக்கு சாஸ்திரி பவனில் உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் சென்சார் செய்யறாங்க பத்திரிகைய அனைத்து கொள்கை சார்ந்த பத்திரிகைகளும் பாதி கருப்பாதான் வருது அது கம்யூனிஸ்ட் பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் நடத்துற ஏடுகளாக இருந்தாலும் பாதி செய்தி செய்து தான் வரும் அப்படி விடுதலை ஏடு ஒரு நாள் அவங்க அப்செக்ஷன் சொல்லிடுறாங்க இதெல்லாம் சென்சார் பண்றோம் என்னன்னு சங்கராச்சாரின்னு எழுத கூடாது சங்கராச்சாரி யாருன்னு எழுதணும் அதே நேரத்துல பெரியாரை தந்தை பெரியார்னு போடக்கூடாது பெரியார்னு வேணா போடுங்க தந்தை பெரியார்னு போடக்கூடாது விடுதலை ஏட்டில் பெரியாரை தந்தை பெரியார்னு போட சங்கராச்சாரிய சங்கராச்சாரி யாருன்னு சேர்த்து போடணும்னா சென்சார் போர்டு அதிகாரிகள் சொல்லி அனுப்பிய போது அவர்களிடம் போய் சொல்லு காலம் இப்படியே போய்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பியவர் அன்னை மணியம்மையார் அது எமர்ஜென்சி காலம் ஐயோ அப்படி கொடுமை நீங்க ஒரு பெண்ணாக இருந்து எப்படி எதிர்கொள்ளுவீங்க இதெல்லாம் நாங்க வந்து எதிர்கொண்டவர்கள் இன்னைக்கு 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 இந்த பெண்கள்லாம் வந்து இப்படி நிக்கிறாங்க இவ்வளவு அஹ் ஊடக கொடுமைகளை எதிர்கொண்டு நிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த வரலாறு இத்தனை நீண்ட பாரம்பரியம் உடையது அப்ப இன்றைக்கு ஊடகத்தினுடைய உரிமையை காக்க வேண்டும் அப்படின்னா இது வெறும் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சி மற்றவை அது மட்டுமல்ல நாளை நாம் எங்குமே பேச முடியாது இன்னைக்கு யூடியூப்களுக்கு வந்திருக்கு என்ன ஆச்சு ஆறு மாசத்துக்கு முன்னால திடீர்னு இவங்க வந்துடல ஆறு மாசத்துக்கு முன்னால வெளியிட்ட ஒரு வீடியோவை தேடி எடுத்து இந்த சாத்தான்குளம் படுகொலைகள் நடக்குது தமிழ்நாடு முழுக்க அந்த கொலை வந்து கேள்விக்கு உள்ளாகுது பின்னணி என்ன இது கண்டிப்பா எதிர்த்து பேசுனதுக்காக நடந்த கொலை அல்ல இதனுடைய பின்னணி என்ன அதுல யாரு இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் யாரு சேவா பாரதி யாரு இந்த கேள்விகள்லாம் வரும்போது அதை திசை திருப்புறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு யூடியூப வீடியோவை எடுத்து வந்து போட்டு ஐயோ இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு ஆள் ஆளுக்கு இவங்க சினிமாவில் இன்னைக்கு வாய்ப்பு இல்லாத காமெடியன்களை எல்லாம் வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் போட வச்சு இன்னைக்கு பார்த்தா கடைசியா முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு எங்க வீட்டு வாசல்ல வெளியில ஒருத்தர் வீட்டு பூஜை அறையிலயும் முருகன் இல்லை ஒருவருடைய கடவுளாகவும் முருகன் இல்லை அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ் ஒலிக்கவில்லை இதையெல்லாம் கேட்கிறவர்கள் வந்து தேச விரோதிகள் இதை எழுதுறாங்க ஆனால் இந்த இழிவை செய்கிறவர்கள் தேச பக்தர்கள் இவங்கதான் தமிழ் கடவுள் முருகனை பத்தி பேசுறவங்க இவர்களுக்கெல்லாம் தெரியாது நண்பர்களே இவர்களை விட அதிகமாக இவர்களுடைய புராணங்களையும் இவங்களுடைய பேசுகிற கதைகளையும் படித்தவர்கள் நாம் இன்னைக்கு இதெல்லாம் அரசாங்கத்தை எழுத்து பேசக்கூடாது அதை இத்து பேசக்கூடாதுன்னா நாம இருக்கும் குடியல்லோம் நமனே எஞ்சோம்னு பாடின பக்தி பாட்டெல்லாம் இருக்கு நீங்க வந்து என்ன கேட்க முடியாது நான் சிட்டிசனே இல்லைன்னு சொல்றாங்க மன்னனை பார்த்து ஆட்சியாளர்களை பார்த்து அதெல்லாம் பக்தி பாடல்லயே இருக்கு படிச்சு பார்க்கணும் ஆட்சி வந்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறில்லானும் கெடும் திருவள்ளுவரை படிங்க ஜி திருவள்ளுவரை படிங்க என்ன திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறையிலானும் கெடும் உங்களுக்கு ஆளே தேவையில்லை எல்லாம் நீங்களே தயாரா இருக்கீங்க அதனுடைய அடையாளம் தான் இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நண்பர்களே இந்த பல தடை சட்டங்கள் சிலதெல்லாம் நமக்காகவே போடப்பட்டது இந்த ஆங்கிலேயர் காலத்துல நாடகங்களுக்கு ஒரு சென்சார்ஷிப் வந்துச்சு எதுக்கு அன்னைக்கு விஸ்வநாத தாஸ் போன்ற தியாகிகள் அந்த கொக்கு பறக்கிறத பாக்குறதுக்கு வெள்ள கொக்கேன்னு பாடினாங்க வெள்ளக்காரங்களை வந்து வேறு வகையில அவங்க கிண்டல் பண்ணாங்க சுதந்திர போராட்டத்தை அவர்கள் நாடகத்தின் மூலம் நடத்தினாங்கிறதுக்காக தான் நாடகங்களுக்கு சென்சார் வந்தது அதை எதுக்கு பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் நடிகவேல் எம் ஆர் ராதா அவருடைய நாடகத்துக்கு போட்டாங்க அப்ப தூக்குமேடை நாடகத்துக்கு ஸ்டே நீங்க எது மனசு புண்படுது அப்பா இவங்க மனசு மட்டும் அது அது ஒரு வித்தியாசமான மனசு நம்மளெல்லாம் என்ன பேசுனாலும் நம்ம மனசு வந்து இரும்பு நமக்கெல்லாம் மனசு புண்ணே படாது நம்ம நம்ம எதை பரம்பரையா அது யார் இன்னைக்கு இதை பேசுற அந்த புண்படுறதுன்னா அவங்க அப்பாவை தாத்தாவை டேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தத வரலாற்றை பத்தி மனம் புண்படாத நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல மாடு மேய்க்க போகணும்னு சொன்ன வரலாற்றை பத்தி மனம் புண்படல உனக்கு இது இதையெல்லாம் மாத்துறதுக்கு இதையெல்லாம் நீ இந்த சாமி பேரை சொல்லிக்கிட்டு செய்யறப்பா நீ அதை விட்டுட்டு வெளியிலவா அப்படின்னு சொன்னா ஐயோ நீங்க என்ன இந்துவை பத்தி பேசுறீங்க அட முட்டாளே உன்ன பத்தி தான் பேசுறோம் நீ படிக்கிறத பத்தி தான் பேசுறோம் உன்னுடைய பிள்ளைகள் டாக்டராவும் என்ஜினியராவும் ப்ரொஃபஸரா விஞ்ஞானியா வரணுமே அதை பத்தி பேசுறோம் அதுக்கு அவன் கொண்டாந்து சாஸ்திரத்தை காட்டுறான் வர்ணாசிரமத்தை காட்டுறான் நீங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குதுங்க இன்னைக்கு வர்ணாசிரமம் நல்லதுங்க தீண்டாம நல்லதுங்க அப்படின்னு யாரு இதுக்கெல்லாம் அவமானப்படணுமோ அந்த வாயால பேச வைக்கிறாங்க இதை விமர்சனம் செய்து நாடகம் நடத்திய தூக்குமேடை நாடகத்துக்கு தடை வாங்குறாங்க ஐயோ எங்க மனசு புண்படுதுன்னு எம் ஆர் ராதா அவர்கள் அந்த நாடகத்தை நடத்தல எந்த நாடகத்தை தூக்கு மேடையே ஆனால் என்ன செய்தாரு வெளியில நாடகம் நியூஸ் பேப்பர்னு எழுதி வைங்க ஆனா உள்ள நடக்கிறது அதே நாடகம் தான் ஏன் தூக்கு மேடை நாடகம் இல்லையே இது இது நியூஸ் பேப்பர் அப்படின்னு நடத்தினார் அதை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்தாங்க இன்னைக்கும் அதே சென்சார்ஷிப் இருக்கு இன்னைக்கும் அதே சட்டம் இருக்கு அப்ப ஆட்கள் ஆட்சியாளர்கள் மாறலாம் ஆனா தடை சட்டம்ங்கிறதும் ஆதிக்கங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கு அதை என்னைக்கு மாத்தி இந்த கருத்துக்களால என் ஆட்சிக்கு பாதிப்பு இல்லை அல்லது என் ஆட்சியை விமர்சிப்பது உன்னுடைய உரிமை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற ஆட்சியாளர்கள் வர்ற காலத்தை அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா அது வரைக்கும் நாம் பேசுவதும் எழுதுவதும் மக்களோடு உரையாடுவதும் நம்முடைய உரிமை அந்த உரிமை குரலை நசுக்க யாருக்கும் நாம் அந்த அனுமதியை வழங்குவதில்லை என்கிற ஒரு உறுதியை இந்த நாளில் நம்முடைய தோழர்கள் நாம் நம்முடைய மனதில் கொள்வோம் மக்களோடு எடுத்து மக்களிடம் எடுத்து செல்லுவோம் கண்டிப்பாக நாம் தான் வெல்வோம் நன்றி வணக்கம்